ஹவுஸ் ஆஃப் ஆர்பியா. இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம், பேபி ஃபுட் சீரீஸ். பொதுவாக குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்து முதல் வயசு வரைக்கும் ஒரு வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய காலம். என்ன ரீசன்னா, அந்த ஒரு வருஷம் நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்க போகிறோமோ அதுதான் அவங்களோட ஃபுல் என்டையர் லைஃப் டைமுக்கும் அவங்களோட ஹெல்தி லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால பீடியட்ரிஷியன்ஸ் பொதுவாக சொல்கிறது, முதல் ஒரு வருஷம் அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளார எல்லா ஃபுட்டையும் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இன்க்ளூடிங் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நான்வெஜோட ஸ்டாக் வாட்டர் வரைக்குமே கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் வளர வளர எல்லா டேஸ்ட்டுமே அவங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலம்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கண்டிப்பாக மதர்ஸ் மில்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த சாலிட் ஃபுட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பொதுவாக பெரியவங்க சொல்கிறது எல்லாமே ராகி தான். ஸோ ஏன்னா அந்த ராகியில் இருக்கிற எல்லா சத்துமே அவங்களோட குட் ஹெல்த், நல்ல வெயிட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த 6 மாதத்துலேருந்து அந்த 1 வருஷம் வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரி சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடாக ராகி மில்க், ராகியிலேருந்து பால் எடுத்து அந்த பாலை நம்ம எப்படி குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு அதுக்கு 2 ஸ்பூன் ராகி இல்லைன்னா கேழ்வரகுன்னு சொல்லுவோம், அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் ஊறும்போது அது உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நல்லா சோப் பண்ணிக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு பால் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு இந்த 2 ஸ்பூன் ராகியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன் ராகி வந்து நம்ம 6 மந்த்ஸ் ஆனதுமே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் வந்து இது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு, ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டு. அதனால நம்ம உடம்புக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் இது ஈஸியாக ஒத்துக்கும். அதனால தான் நம்ம ராகியை ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க எல்லாருமே. இப்போ பாருங்கள், இதை அரைச்சாச்சு நல்லா. அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணோன்னா உங்களுக்கு பால் நல்லா பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நான் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், பால் தனியாக, அதோட உமி, இந்த நார் சத்து இதெல்லாமே தனியாக வந்துடும் பாருங்கள். நார் எல்லாமே தனியாக ஒதுங்கி வந்துருச்சு. பாலை நம்ம ஈஸியாக டைல்யூட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ராகிக்கு வந்து 2 கப் தண்ணி தேவைப்படும். அந்தளவுக்கு நல்லா லூஸாக நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பால் வந்து ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து சேரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாலை நம்ம ஒரு ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கண்டினியூஸாக நம்ம காய்க்க வேண்டியது தான். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் நல்லா பாயில் பண்ண விட்டோன்னா நல்லா உங்களுக்கு குக் ஆகி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிரும் அந்த லிக்விடு. ஆனால் உங்களுக்கு கெட்டியாக கூல் மாதிரி வராது, ஏன்னா அதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அதனால் உங்களுக்கு கெட்டியாக வராது, நல்லா உங்களுக்கு லிக்விடாகவே தான் இருக்கும் இந்த கூல். இதில் உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்த்த வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் வளர்ந்து வந்துட்டுருக்கிற காலம், அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி டேஸ்டியான இந்த சர்க்கரை உப்பு இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா அது இல்லாமல் அப்புறம் குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுவோம். ஸோ 6 மந்த்ஸில் நம்ம இதை கொடுக்கும்போது மதர் மில்கோட சேர்த்து தான் இதை கொடுத்துட்ருப்போம். அதனால் அதோட டேஸ்ட்டில் ஒரு பிளாண்டு டேஸ்ட்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி மில்க்கும் கூட. இப்போ பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு ஆறணும். ஸோ ராகியில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்ல வெயிட் கெயின் கிடைக்கும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ராகியை கொடுக்குறோம். இப்போது இதில் மற்ற நம்ம அந்த பால் கொடுக்குறக்காக யூஸ் பண்ணுற எல்லா கட்லரிஸ் லைக் ஃபீடிங் பாட்டில்ஸு, டம்ளர்ஸு, இதெல்லாமே நல்லா ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் குழந்தைகளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம சர்வ் பண்ணணும். பிறந்த குழந்தைகள்லேருந்து 1 வயசு வரைக்கும் ஸ்டெரிலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும். நல்ல சுத்தமான பாத்திரங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராகியில் நல்ல வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னால், நல்ல கொழுக்கொழுன்னு ஆகணும் குழந்தைங்கன்னா இந்த மாதிரி ராகி மில்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா இம்யூனிட்டினும் எதிர்ப்பு சக்தி வரும், நல்லா வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது, நல்லாவும் சாப்பிடுவாங்க இந்த ஃபுட்டை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 8 மாதம், 9 மாதம், 10 மாதம், 12 மாதம் வரைக்கும் என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே எப்படி செஞ்சு சாப்பிட்லாங்கிறது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே அது ரிலேட்டடான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த ராகி மில்க். ட்ரை பண்ணி பாருங்கள்.